வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சந்தோஷ். உங்கள் அனைவரையும் நமது சந்தோஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியூல் செல். பியூல் செல்னா என்ன? தென் அதில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பியூல் செல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பியூல் செல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பியூல் செல் யூஸ் பண்ணுறோம். தென் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பியூல் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் அப்படின்றது என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா பியூலாக ஆக்ட் பண்ணுது. ஆக்சிஜன் அப்படின்றது என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிடென்ட். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. தென் இந்த பியூல் செல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அந்த பர்பஸுக்காக தான் பியூல் செல் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கேல்வானிக் செல் இந்த கேல்வானிக் செல்லில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து கெமிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். அதுக்கடுத்து இந்த பியூல் செல்லில் நம்ம ஆக்சிடென்ட், தென் பியூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம், தென் எலக்ட்ரோடு எலக்ட்ரோலைட், இது எல்லாமே இருக்கும். பியூல் செல்லை பொறுத்த வரையில் ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும், ஒன்று ஆனோட் இன்னொன்று கேத்தோட், அண்டு ஒரு எலக்ட்ரோலைட் இதில் இருக்கும். தென் இந்த எலக்ட்ரோடில் என்ன மாதிரியான எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளாட்டினம் சில்வர் நிக்கல் அண்டு நிக்கல் ஆக்சைடு, இந்த மாதிரியான எலக்ட்ரோ நம்ம இந்த பியூல் செல்லு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து எலக்ட்ரோலைட், எந்த மாதிரியான எலக்ட்ரோலைட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அண்டு KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் அண்டு H3PO3 பாஸ்போரிக் ஆசைட், இந்த மூணும் நம்ம எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த பியூல் செல்லு பியூலாக நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு அண்டு மெத்தனால், இது எல்லாம் நம்ம பியூலாக இந்த பியூல் செல்லு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆக்சிடென்ட்டாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிஜன் அண்டு ஏர் இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன் பெர் ஆக்சைட் அண்டு HNO3 நைட்ரிக் ஆக்சைடு, இது எல்லாம் நம்ம ஆக்சிடென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி தான். இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பியூல் செல்லோட ஸ்ட்ரக்சர், இதில் ஆனோட் கிராஃபைட் நம்ம யூஸ் பண்ணுறோம், கேத்தோட என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபைட் யூஸ் பண்ணுறோம். தென் எலக்ட்ரோலைட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் இன் 200°C அண்டு 22-40 atmospheric ப்ரெஷரில் நம்ம வச்சுருக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் கேஸை நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம், இது பியூலாக ஆக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து இந்த பக்கம் ரைட் சைடில் நம்ம ஆக்சிஜன் ஆக்சிடென்ட்டை உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கும், கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹைட்ரஜன் உள்ளே வந்த உடனே என்னவா மாறுது அப்படின்னா, H+ஆகவும் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஸோ எலக்ட்ரானை லாஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் டைரெக்டாக இந்த கேத்தோடுக்கு போக முடியாது, இடையில் மெம்பரன்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சல்லடை போன்ற அமைப்பு. இந்த எலக்ட்ரான் இந்த வழியாக போயிட்டு இங்கே கேத்தோடுக்கு வருது, அப்போ தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ஆனோடில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கும், ஆனோடில் ஆக்சிடேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஹைட்ரஜன் H+ மாற்றி எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, அதுதான் இந்த ஆனோடில் நடந்திருக்குது. அதுக்கான ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, H2 ஃபஸ்ட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணோடனே 2H+ மாறிட்டு 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, எகைன் ஹைட்ரஜன் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டே இருக்கிறோம், அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு
H2 plus OH minus இது ரெண்டும் சேருது. அதாவது இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன் தென் இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கிற OH minus ரெண்டும் சேர்ந்துட்டு நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 4H2Oவா நமக்கு ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் 4 எலக்ட்ரானை நமக்கு கொடுக்குது. அதுக்கடுத்து கேத்தோடில் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கும். ரிடக்ஷன் மீன்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் ப்ளஸ்ஸு இந்த வாட்டர் மாலிக்குல் இங்கே சேர்ந்துருக்கும். 2H2O ப்ளஸ்ஸு இங்கே லாஸ் பண்ண இந்த எலக்ட்ரான் இது வாங்கிக்கும். இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 4OH மைனஸாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்சிஜன் இந்த ஆக்சிடெண்ட்டாக நம்ம கொடுக்கறது. தென் இந்த வாட்டர் மாலிக்குல் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த OH மைனஸும் சேர்ந்துட்டு ஃபார்ம் ஆகிற வாட்டர் மாலிக்குல். தென் இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனோடில் லாஸ் பண்ண அந்த எலக்ட்ரான் தான் இந்த எலக்ட்ரான். அதுக்கடுத்து ஓவராலாக என்ன நடந்திருக்குது, ஆனோடில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் கேத்தோடில் ரிடக்ஷன் ரியாக்ஷனும் நடந்திருக்குது. தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4OH மைனஸுக்கு இந்த 4OH மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2H2O மாலிக்குலுக்கு இங்கே ஒரு 2H2O மாலிக்குலை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தென் இந்த 4 எலக்ட்ரானுக்கு இந்த 4 எலக்ட்ரானை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஓவராலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு 2H2 இருக்குது. சாரி இங்கே எழுதுகிறேன், 2H2 ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற O2 ரெண்டும் சேர்ந்து நமக்கு 2H2Oவாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். அதாவது இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, ஆக்சிடேஷன் நடந்திருக்குது, 2H ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. ஸோ எகைன் இந்த ஹைட்ரஜனை கொடுக்க 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 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே நம்ம H2 ப்ளஸ்ஸு இந்த எலக்ட்ரோலைட்டில் இருக்கிற OH மைனஸ் ரெண்டும் சேர்ந்து வாட்டர் மாலிக்குல் ஃபார்ம் ஆகுது. எத்தனை ஹைட்ரஜன் அப்படின்னா 4 ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸு 4 ஹைட்ராக்சில் அயான் ரெண்டும் சேர்ந்து 4 வாட்டர் மாலிக்குலு கொடுத்துட்டு 4 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அதுக்கடுத்து கேத்தோடில் என்ன நடக்குதுன்னா இந்த 4 எலக்ட்ரான் ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் ப்ளஸ்ஸு வாட்டர் மாலிக்குல் இது எல்லாம் சேர்ந்து 4OH மைனஸ் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கடுத்து ஓவராலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற OH மைனஸுக்கு இங்கே இருக்கிற OH மைனஸ் கேன்சலு, இந்த 4 எலக்ட்ரானுக்கு இந்த 4 எலக்ட்ரானை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், இங்கே இருக்கிற 4 வாட்டர் மாலிக்குலுக்கு இந்த 2 வாட்டர் மாலிக்குலை கேன்சல் பண்ணிடலாம். எகைன் 2 வாட்டர் மாலிக்குல் இருக்குது. இங்கே 2H2 இந்த O2 ரெண்டும் சேர்ந்து இங்கே ஒரு 2H2O இருக்குது. அந்த 2H2O தான் இங்கே இருக்கிறது. இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். இந்த வாட்டர் மாலிக்குலை நம்ம ட்ரிங்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரிங்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இதோட அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 வோல்ட் வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. 1 வோல்ட் வோல்டேஜ் இதில் அவுட்புட் கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.